ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து லக்கி லாரா பற்றிய ஃபுல் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஃபுல் டீட்டெயில் அப்படின்னா, ஸோ அவங்கள பப்பியில் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு, ஃபர்ஸ்ட் அவங்க எப்போ வந்தாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம டேரெக்டாகவே போயிடலாம், ரொம்ப வளவள குழக்கலன்னா இருக்க வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்தப்போ லக்கி தான் ஃபர்ஸ்ட் வந்தான். ஸோ அதுக்கப்புறம் லாரா வந்தான். லக்கி வந்தப்போ அவனுக்கு ஒரு 20-21 டேஸ் தான் இருக்கும். ஸோ ரொம்ப குட்டி பப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோதான் இருந்தா, இவ்வளோ குட்டியாக தான் இருந்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணுற சேட்டைக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இல்லை, அவ்வளோ சேட்டை. ஸோ இங்கே தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம், பெட்டையே ரணகளை படுத்திட்டாங்க. அதனால் இங்கே வச்சு அவங்கள வீடியோ ஷூட் பண்ண முடியாது அப்படின்ட்டு வெளியில் அனுப்பிட்டு நான் இங்கே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ லக்கி வந்தப்போ ஒரு 21 டேஸ் சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்னப்போ 3 weeks பப்பி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனாலவே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 45 டேஸ் இல்லை 30 நாள் இந்த மாதிரி இருக்கிற பப்பீஸ் வாங்குறது பெஸ்ட்டு. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பப்பீஸை எப்படி வளர்க்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. அதை வாங்கிட்டு அதை சரியாக பராமரிக்காமல் அதுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். அண்டு நம்மளை நம்பி வந்த ஒரு சின்ன உயிர் தான் அது. ஸோ அதனால் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கும் அந்த பப்பீஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஸோ எனக்கு ஒரு கமாண்ட் வந்துருந்துச்சு. ஸோ நான் ஒரு 10 டேஸ் முன்னாடி வாங்கியிருந்தேன், ஒரு பப்பி அது இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ எப்போயுமே யாராக இருந்தாலுமே பப்பி வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி வளர்க்குறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ஸோ பப்பி வளர்க்குறது பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ பட் கண்டிப்பாக வீட்டில் ஒருத்தர் இருந்து அதை பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம கூடவே வச்சு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பூமேரியன் பப்பி ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். லேபர், ஸோ இந்த மாதிரியான பப்பீஸ்லாம் கொஞ்சம் 2 மந்த்ஸ் அந்த ஸ்டேஜில் நல்லாவே வளர்ந்துடுவாங்க. ஸோ அது கூட ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அவங்க வந்து ரொம்ப டாய் ப்ரீட் அப்படின்றனால ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்துக்கணும். அதுவும் லக்கி வந்தப்போ 20 டேஸ் அப்படின்றப்ப ரொம்ப குட்டி, அதனால் என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, நைட்டெல்லாம் அழுவான், பால் கேட்டு கத்துவான். ஸோ நைட்டு 5-6 டைம் எழுந்திரிச்சு 1 hour-க்கு 1 அவனுக்கு மில்க் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ பப்பியில் வந்து நம்ம மில்க் எப்படி அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு டம்ளர் பால் வைக்கிறீங்க அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்கும், சேம் டம்ளர். ரீசன் வந்து நம்ம டைரெக்டாக பால் நல்லா திக்காக காய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சரியாக அது செரிமான பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ செரிக்காமல் அவங்களுக்கு நல்லா இல்லாமல் வயிறு சரியில்லாமல் போயிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் எப்பயுமே பால் வந்து திக்காக வைக்கக்கூடாது பப்பீஸ்க்கு. ஒரு டம்ளர் பால்னால் 1.5 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி வைக்கிறது, தண்ணி ஊற்றி காய்ச்சறது பெஸ்ட்டு. ஸோ இது வந்து நான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் பப்பி வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டதுக்கு சொன்னாங்க. அண்டு பப்பீஸ் வந்து மம்மிகிட்ட இருக்கிற வரைக்கும் மில்க் மம்மிகிட்ட குடிக்கும், அண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மில்க்ஸ் நம்ம வச்சுப்போம். அதுவே அவங்களுக்கு நிறைய பப்பீஸ் இருக்கிறனால பத்தாது. பட் நம்ம இங்கே வந்துட்டதுக்கப்புறம் வெறும் மில்க் மட்டுமே கொடுக்க முடியாது. ஸோ ஒரு 1.5 மந்த் கிட்ட நான்லாம் லக்கி லாரா ரெண்டு பேத்துக்குமே செர்லாக் கொடுத்தேன். செர்லாக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத நான் டீட்டெயிலாகவே போட்டிருப்பேன் வீடியோஸ். ஸோ இப்போ லக்கி லாராவுக்கு 4th மந்த் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ எத்தனை டேஸ்ன்னு நான் மறந்துட்டேன். ஸோ ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு 1.5 மந்த்துக்கு அவங்களுக்கு நான் வந்து ஒரு 45 டேஸ் 60 நாள் கிட்ட அவங்க 60 நாள் கணக்குக்கு வச்சு நான் வந்து செர்லாக்கு பாலாக தான் கொடுத்துட்ருந்தேன் கிட்டத்தட்ட 2 மந்த்து. ஸோ பாலாக தான் கொடுத்துட்ருந்தோம். செர்லாக்கு பால் அப்படின்றப்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் செர்லாக்கில் வந்து பேபிக்கு 1st மந்த் நம்ம கொடுக்குறோம், அந்த செர்லாக் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த செர்லாக் அப்படின்றப்ப அதில் வந்து ரொம்ப அதிகமான இனிப்பு இருக்காது, அதனால பப்பீஸ்க்கு அது ரொம்ப நல்லது. இனிப்பு உப்பு காரம் புளிப்பு எதுவுமே பப்பீஸ்க்கு கொடுக்கவே கூடாது. அது குட்டி பப்பியாக இருந்தாலும் சரி பெரிய பப்பியாக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்கக்கூடாது. அண்ட் ஒரு 1.5-2 மந்த்ஸ்க்கு அப்புறம், ஸோ அந்த செர்லாக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தயிர் சோறு வச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சாப்பிட்றப்ப ஒரு எனக்கு ஒரு வித இது இருந்துச்சு, ஒழுங்காக சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு செர்லாக் மிக்ஸ் பண்ணேன், மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டாங்க 2-3 டைம் சம்திங் தான் நான் செர்லாக் வந்து கர்ட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக அந்த ஸ்மெல்லுக்காக 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெறும் கர்ட் ரைஸு இந்த மாதிரி வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஒரு எக் கொடுத்துட்ருந்தேன். இப்போ 1 egg, 2 egg ஆகுது, 2 egg, 3 egg ஆகுது, ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எக்கு நீங்கள் வந்து நான்வெஜ் கொடுக்கல அப்படின்னாலும் எக்கு கொடுத்தா போதும். ஸோ டெய்லி அவங்களுக்கு 2 egg கொடுத்தா கூட போதும். நீங்கள் சிக்கன் மட்டன் ஃபிஷ் இந்த மாதிரி எதுவும் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, வெறுமனே எக் மட்டுமே கொடுத்தாலே போதும். அதுவும் எந்த ஒரு ஃபுட்டுமே நீங்கள் பச்சையாக கொடுக்காதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா குக் பண்ணி நமக்கு எப்படி குக் பண்ணுறோமோ அதே மாதிரி குக் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. ஸோ
நமக்குனா ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு ஈக்குவலாக தான் அவங்களையும் பார்த்துக்கணும். ஸோ நல்லா குக் பண்ணி எக்கெல்லாம் நான் கொடுப்பேன். அண்டு இப்போதைக்கு அவங்க ஃபுட்டு எப்படி போயிட்டுருக்குன்னா, 3 times ரைஸ் ஃபுட்டு அண்டு 2 times மில்க் இந்த மாதிரி தான் போகுது. எப்படின்றது ஆல்ரெடி லாஸ்ட்டாக அதுக்கு முந்தின வீடியோ சம்திங் போட்டிருந்தேன். டெய்லி ரொட்டீனாக அவங்க என்னென்ன சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, என்னென்ன ஃபுட்டு ரைஸ் ஃபுட்ஸ்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் சிக்கன் அண்டு ஃபிஷ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கே. லாஸ்டா 2 videoல சிக்கன் ஃபிஷ், லாஸ்ட் 2 videoமே ஃபுட் டீடைல்ஸ் ஆன வீடியோ தான். இது வந்து நான் சிக்கன் அண்ட் ஃபிஷ் இதெல்லாம் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சேன்னா 3 months கொடுக்க ஆரம்பிச்சேன். 3 months அப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிச்சேன். 3 months அப்புறம் நம்ம வந்து சிக்கன் நான்வெஜ் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மட்டன், எனக்கு மட்டன் வாங்கி கொடுக்குறத விட சிக்கன் எனக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ மட்டன் கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு மட்டனே கேட்பாங்க, அதனால சிக்கனே பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வெளியிலே கிடைக்கும். அதுலேயும் சிக்கன் வந்து அவங்களுக்கு போன் இல்லாத போன்லெஸ் சிக்கனாக வாங்குவோம். ஸோ எங்களுக்கும் சேர்த்து வாங்குகிற சிக்கனில் அவங்களுக்கு போனெல்லாம் எங்களுக்கு ஒதுக்கி தான் அவங்களுக்கு கறி பீஸா எடுத்து குக் பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபிஷ் ஆல்ரெடி லாஸ்ட்டாக எப்படி போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தேன். ஃபிஷ்ஷு ஒரு 4 பீஸ், ஒரு நாளைக்கு 4 பீஸ் வரும். ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் ஒரு நேரத்துக்கு, அந்த மாதிரி டோட்டலாக ஒரு ஆளுக்கு 2 பீஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தேன். ஸோ ஃபிஷ்ஷு நான் சிக்கனு எக்கு இந்த மாதிரினா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க போனுக்கு அண்ட் அவங்க ஹெல்த்துக்குமே நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான்வெஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. இன்னும் ஒரு சிலர் வீட்டிலலாம் வெஜிடேரியனாக இருப்பாங்க. ஸோ நான் ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இன்னொரு கொஸ்டின் வரும், எதுக்கு ஹோம்மேடு ஃபுட்டாகவே கொடுக்குறீங்க அப்படின்னு. ஹோம்மேடு ஃபுட்டு வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே வரும். அண்டு ஒரு சில டைமில் லாக்டவுன்லாம் போட்டிருந்தாங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எப்போ லாக்டவுன் எப்படி போடுவாங்கன்னே தெரியாது. அந்த டைமிங்லலாம் அவங்களுக்கு போய் ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டட் அந்த ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி எங்கே போய் தேடி வாங்குறது. ஸோ அதுக்கு அதுவும் இல்லாமல் பப்பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குட்டியில் என்ன கொடுக்குறோமோ அதை தான் பெருசானதுக்கு அப்புறமும் கேட்பாங்க, அடம் பிடிப்பாங்க. ஸோ எங்கள் லக்கி லாராக்கெலாம் டெய்லி எக்கு கொடுக்கலன்னா ஒரு மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுப்பாங்க. அதனால் நாங்கள் வந்து ஹோம்மேடு ஃபுட்டுக்கே பழக்கப்படுத்திட்டோம். ஸோ ஹோம்மேட் ஃபுட் அப்படின்றப்ப நம்மளால் எப்படினாலும் கொடுக்க முடியும். ஒரு வேளை லாக்டவுன் போட்டாலும் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும். லாக்டவுன் ஒரு வேளை லாக்டவுன் போட்டு அவங்க பிராண்டடாக அந்த ஃபுட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி பேக்கெட் ஃபுட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ லாக்டவுனில் எங்கே போய் தேடுறது. அதனால நாங்கள் ஹோம்மேட் ஃபுட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. எக்கு அப்படின்றப்ப ஒரு நாளைக்கு 2 eggs ஒழுங்காக அவங்க சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா 3 eggs கூட கொடுப்போம். அண்டு ஃப்ரூட்ஸு காய்கறி அப்படின்னு பார்த்தா, காய்கறியில் நான் அது வரைக்கும் கொடுத்துருக்கது பச்சையாக கொடுத்தது அப்படின்னு பார்த்தா கேரட். கேரட் வந்து எல்லா டாக்ஸுமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுவும் எக்ஸ்பெஷலி எங்கள் லாராவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதெல்லாம் கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாள். ஸோ கேரட் கொடுக்கலாம். அண்ட் ஃப்ரூட்ஸில் நான் ட்ரை பண்ணது என்ன ஃப்ரூட்ஸ்னால் ஆப்பிள், பனானா, தென் வேறு நம்ம கொடுத்தேனே மறந்துட்டேன் சொல்கிறேன், ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரூட்ஸும் கொடுக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் தர்பூசணி கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுக்கலாம். நான் கேள்விப்பட்டேன், தனியாக நான் வந்து ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்னென்ன கொடுக்கலாம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு அப்படின்ட்டு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ எல்லோரும் ரெகுலர் வீடியோஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஸோ எனக்கு அந்த ஒர்க்ஸ் இருக்குது அண்டு அவங்களையும் கவனிக்கணும். ஸோ வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போட்டுட்டு தான் இருக்கேன். அண்ட் இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒரு 2 months நான் வந்து அவங்களுக்கு செர்லாக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு லக்கி வந்து ஒரு 4-5 days லக்கி 21 November 24 வந்தான், லாரா வந்து November 28 வந்தாள். ஸோ ஒரு 4 days கழித்து வந்தாள் லாரா. ஸோ இப்படி தான், ஆனால் பட் வந்து அவங்க ஒரே ஒன்றா பிறந்தவங்க வளர்ந்தவங்க அப்படின்றனால ஸோ அவங்க அப்செட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒரு சில டைம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாகிட்டா வேறு ஒரு ப்ரீடாக இருந்தால் அவங்க அப்செட் பண்ண மாட்டாங்க, சேம் ப்ரீட் கூட அப்செட் பண்ணிப்பாங்க. ஸோ கூட இருக்கிறதுக்கு இப்போவே உங்களுக்குள்ளே என்ன சொல்ல, 2 பேரும் தனித்த ஒருத்தரை தூக்குனா ஒருத்தருக்கு அப்படியே பொசசிவ் ஆகிடும். ஸோ பொறாமையாக இருக்கும் ஏன்னு தெரியல. ஸோ அதுவும் மேக்ஸிமம் லாரா தான், லாரா அண்டு லக்கி லாரா இவங்க ஃபீமேலா மேலா இந்த டவுட் இருக்குது. லக்கி மேல், லாரா ஃபீமேல். ஸோ பூமேரியன் பப்பீஸ், பூமேரியன் அப்படின்றது வேறு ப்ரீடான், பட் நான் வச்சுருக்கிறது இந்தியன் ஸ்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம். பட் இந்தியன் ஸ்பிட்ஸாக பூமேரியன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் நான்வெஜ் வந்து எங்கள் டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான்வெஜ் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் 3 months அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அண்ட் உப்பு காரம் இதெல்லாம் சேர்க்காமல் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு நாள் அவங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பப்பீஸ் வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, என்னோடய பப்பீஸ் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் கேக்குறீங்க. யா பப்பீஸ் வந்து ஒரு சில டைம் ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, என்னோட பப்பீஸே ஒரு சில டைம் ஒரு நாள் 2 நாள் அரை குறையா சாப்பிடுறது அந்த மாதிரி தான் இருக்காங்க.
அது அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு எக் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொடுப்போம், இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் பனானா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கொடுப்போம். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கேரட் கொடுப்போம். இது இது மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸாக கொடுக்குறனால அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருது. அதனால் அவங்களோட ஹெல்த் எந்த இஷ்யூவும் வராமல் நல்லா பார்த்துக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், உங்களுக்கு பப்பியை கேர் பண்ணி நல்லா பார்த்துக்க முடியும், எனக்கு வந்து அதை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் பப்பீஸ் வாங்குங்க. ஸோ பப்பீஸை வாங்கி அவங்கள வளர்க்க தெரியாமல் அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அது தேவையே இல்லை. ஸோ ஆசை இருக்கலாம், பட் அது எப்படி வளர்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது ரொம்ப 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 பெஸ்ட்டு. இப்போ ரெண்டு பேரும் வெளியில் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு டைம் சொல்லிடுறேன், நான் வந்தது லக்கிலாரா வந்தப்போ இருந்து ஸோ 2 மந்த்ஸ்க்கு வரைக்கும் நான் மில்க் அண்டு செர்லாக் தான் கொடுத்தேன். அண்டு செர்லாக் வந்து ஹாட் வாட்டரில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். மில்கில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அண்டு 2 மந்த்ஸ்லேருந்து அவங்களுக்கு கர்ட் ரைஸ், எக் ரைஸ் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன். அண்டு நம்ம நிறைய பருப்பு சாதம் அப்புறம் சோயா ரைஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கோம்னா ஸோ அதுவும் அந்த மாதிரி 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருந்து அதுவும் அரைச்சி மிக்சியில் அரைச்சி தான் கொடுத்தேன். 2 மந்த்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் ஒரு 1 மந்த் வரைக்கும் ஸோ அவங்களுக்கு அரைச்சி இந்த செர்லாக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் கொடுத்துட்டு வந்தேன். அண்டு மெயின் விஷயம் சொல்ல மறந்துட்டே பாருங்க, பேசிக்கிட்டேவும் லக்கிலாரோட ப்ரைஸாக அத்தனை பேர் கேட்குறீங்க யா. அண்டு நிறைய பேர் சொன்னாங்க அது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு யாரோ தெரிஞ்சவங்க மூலமாக வந்துச்சு, அப்போ பட்ஜெட்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யா கண்டிப்பாக அது கரெக்ட் தான், பட்ஜெட்குள்ளே தான் இருந்தாங்க. அவங்க வாங்கின ப்ரைஸ் பட்ஜெட்குள்ளே, பட் அவங்களுக்கு செலவு பண்ணது வேக்சினேஷன் அப்படின்னு சேர்த்து 7K 8K கிட்ட வந்துருச்சு. ஸோ என்னன்னு சொல்லிடுறேன், அதையும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இவ்வளோ செலவாகும் அப்படின்றது. ஸோ பப்பீஸ் வெளியில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக 2K 5K அந்த மாதிரி வந்திருப்பாங்க ஒருத்தவங்களே, பட் எங்களுக்கு ரெண்டு பேருமே சேர்த்தே 1K தான் வந்தாங்க. ஸோ இது வந்து அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல முடியாது, அப்பாவோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அப்பாவோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்றதை விட ஸோ அவங்க வந்து ஒரு தாத்தா தான், அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க. அந்த தாத்தாகிட்டேருந்து தான் நாங்கள் பப்பீஸ் வாங்கினோம். ஸோ எனக்கு வந்து 500 கொடுங்க, சும்மா கொடுக்குறேன்னு சொன்னாங்க, பட் எங்களுக்கு அமௌண்ட் கொடுக்காம வாங்க பிடிக்கலாம், அதனால ஒரு 500 அப்படின்னு சொல்லிட்டு 1000 கொடுத்து வாங்கினோம். ஃபர்ஸ்ட் மந்த்து வேக்சினேஷன், ஃபர்ஸ்ட் வேக்சினேஷனுக்கு ஸோ வேக்சினேஷன் அண்ட் மெடிசன் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு 2000 வந்துச்சு. செகண்ட் வேக்சினேஷனுக்கு அவங்களுக்கு 1500 வந்துச்சு. அதே மாதிரி தேர்ட் வேக்சினுக்கும் 1500 வந்துச்சு. அப்புறம் மெடிசன், டிவார்மிங் இதெல்லாம் சேர்த்து சின்ன சின்ன சில்ற இதாக வந்துச்சு. கண்டிப்பாக 8-7K வந்திருக்கும் கண்டிப்பாக. பட் பப்பீஸ் வளர்க்குறது அப்படின்னா கண்டிப்பாக வேக்சினேஷன் எல்லாமே போட்டு தான் நம்ம வளர்க்கணும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய பப்பி வந்து எனக்கு லக்கில் வந்த மாதிரி தான், அதனால தான் நான் அவனுக்கு லக்கி லக்கின்னு தான், அதனால தான் நான் அவனை லக்கி லக்கின்னு கூப்பிட்டேன். ஸோ அவனை லக்கின்னு கூப்பிட்டனால அவனுக்கு பேரா நேம் வேணும் அப்படின்னா அவளுக்கு லாரா அப்படின்னு பேர் வச்சேன். ஸோ இதுதான் ரீசன், வேறு ஒன்றுமே இல்லை. என்னோடய பப்பீஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ தெரிஞ்சவங்க மூலமாக கிடச்சா எல்லாருக்குமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும். இன்னும் அவங்க வந்து அமௌண்ட் வேணான்னு தான் சொன்னாங்க, பட் நாங்கள் கொடுத்து வாங்கினோம். எல்லோரும் சொல்கிறீங்க கண்டிப்பாக பட்ஜெட்குள்ளே தான் வந்திருக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, பட் அவங்கள நீங்கள் பார்த்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு வந்து என்ன, ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று ஈவினிங் இந்த டைமில், ஸோ இப்போ ஈவினிங் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று நைட் டைமில் ஒரு 9 மணி, நேற்று நைட்டு 9 மணி, திங்கக்கிழமை 9 மணிக்கு லக்கி லப்பர் பேண்டை முழுங்கிட்டான். ஸோ வேற ஒரு பேண்டும் இல்லை. ஸோ நான் தலையில் வச்சுருக்கேன் இந்த மாதிரியான பிளாக் கலர் லப்பர் பேண்டை முழுங்கிட்டான். முழுங்கிட்டு அவன் வாட்டுக்கு இருந்துட்டான். ஆனால் நானும் அம்மாவும் தான் ரொம்ப பதறிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அப்பாவுக்கு கால் பண்ணி வரப்போ டேப்லெட் வாங்கிட்டு வர வச்சு நல்லா டைஜஷன் ஆகணுன்றதுக்காக டேப்லெட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு வாங்கிட்டு வர சொன்னோம். ஸோ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நைட் ஒரு செட்டு கொடுத்தோம், மார்னிங் ஒரு செட்டு கொடுத்தோம். இன்னும் அவனுக்கு கரெக்டாக பாத்ரூம் வரல. ஸோ என்ன இனிமேல் தான் பார்க்கணும், நல்லா பொத்தி பொத்தி பார்த்துட்டு இருக்கப்ப இப்படி. ஸோ அம்மா வந்து நைட் என்னமோ சினுங்குறான் அழுகுறான்னு சொல்லிட்டு கேட்டை திறந்தாங்க. கேட்டுனா கேட்டு முன்னாடி இருக்கும், நடுவில் பால்கனி மாதிரி இருக்கும், அங்கே தான் அவங்க இருப்பாங்க எப்பயும். ஸோ கதவை திறந்தாங்க, லப்பர் பேண்டை உருவிட்டான். எப்பயுமே லப்பர் பேண்டை உருவினா கொஞ்சம் நேரம் வாயில் வச்சிருப்போம், நாங்கள் வாயில கைவிட்டு எடுத்துருவோம். நேத்துன்னு பார்த்து லப்பர் பேண்டை உருவி லபக்குன்னு முழுங்கிட்டான். அம்மா வந்து பிடுங்கிடுவாங்கன்னு லபக்குன்னு முழுங்கிட்டான். நாங்கள் போட்டு குளிக்கி பார்க்குறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். குழந்தை காசு முழுங்கினா எப்படிலாம் ட்ரீட் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்ணி பார்த்துனோம். லப்பர் பேண்டு வந்த பாட்டில் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டருக்கு கால் பண்ணி கேட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் டேப்லெட் கொடுத்தோம். ஸோ அதனால் எப்பயுமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வெட்டினரி டாக்டரோட மொபைல் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க, அது பெஸ்ட்டு. ஸோ நேற்று நைட்டு 9 மணிக்கு நான் எப்படி எங்கே போவேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்களுக்குலாம் பக்கு பக்குன்னு இருந்துச்சு. இன்னமும் பயமாக தான் இருக்குது. ரெண்டு பேரும் வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க.
போய் பார்ப்போம். நான் லக்கி லாரா ரெண்டு பேருமே. ஆனால் நேற்று லவர் பேண்ட் முழுங்கினது லக்கி. ஸோ ஓவர் சேட்டை எங்கள் அம்மா தான் செல்லம் கொடுத்து அவ்வளோ கெடுத்து வச்சுருக்காங்க. சரி இப்போ நம்ம வெளியில் போய் அவங்கள பார்க்கலாம். யா வெளியில் இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியலை. லக்கி ஸோ இங்கே தான் இந்த கேட்டை திறந்தோன்னே ஓடி வந்து மம்மியோட லப்பர் பேண்டை முழுங்கிட்டாங்க. ஸோ அம்மா வெளியில் போயிட்டுருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த பையன் தாங்க லப்பர் பேண்டை முழுங்கின பையன். டேய் இங்கே பாடுறா, ஆனால் லப்பர் பேண்டு முழுங்கின மாதிரியாக இருக்கான். நல்லா சேட்டை பண்ணிக்கிட்டு நல்லா ஆக்டிவாக தான் இருக்கா, இருந்தாலும் பயமாக இருக்குது. லக்கி லாரா ஸோ இங்கே நின்றுக்கிட்டு தான் காவா காப்பாங்க. இங்கே நின்றுக்கிட்டு யாராவது வீட்டுக்குள்ளே கேட் அங்கே முன்னாடி கேட் திறந்துட்டாங்கன்னா போதும், கொலைக்கிற கொலை அறிக்கை வீட்டுக்குள்ளே வரவிட மாட்டாங்க. டே இங்கே வாங்க லக்கி, டே இருடா எங்கடா ஓடுற, பைத்தியம் பிடிச்சிச்சின்னா இப்படி தான் பண்ணுவான். லல்லு கம் லாரா கம், லல்லு லக்கி ஸோ லக்கி வந்து கொஞ்சம் லாரா வந்து லீனாக இருக்கான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அது பப்பீஸோட உடம்பு ஆகும். ஒரு சில பப்பி வந்து அவங்க நார்மலாக இருப்பாங்க, ஒரு சில பப்பீஸ் வந்து ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஃபுட்டு கரெக்டாக ஈக்குவலாக ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் சாப்பிட்றாங்க. பட் லக்கி நார்மலாக இருக்கான், லாரா வந்து கொஞ்சம் லீனாக இருக்கா. அது பப்பியோட உடம்பு ஆகுதானா டாக்டர் கூட சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேரும் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் ஏறி உட்காந்துக்கிறது. நாங்கள் அந்த சோபாவில் உட்காந்துருந்திருந்தாலும் எங்களுக்கு மேலே ஏறி உட்காந்துப்பாங்க, அதுவும் மெயினாக லாரா. ஹலோ இப்படி தான் பண்ணுவாங்க. நல்ல சேட்டக்கார பிள்ளைங்களாக இருக்காங்க. எங்கள் மம்மி தான் ரெண்டு பேருக்கும் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்காங்க. எனக்கு என்னையோட அவங்களுக்கு தான் ஓவர் செல்லம். கேட்டால் என்னோடய தம்பி தங்கச்சி பார்ப்பாவான், அதனால் ஓவர் செல்லம்மா. லல்லுமா நானே அப்பப்போ ஒரு சில டைம் செல்லம் கொடுப்பேன். இப்படிதான் கையை நக்கிக்கிட்டே இருக்கு. டேய் நீ என்ன லப்பர் பேண்ட் பிடுங்கலான்னு பார்க்குறியா? ஸோ இவங்களுக்காகவே நான் தலை பின்னாமல் தான் இருக்கணும் போல, கொண்டை கட்டிக்கிட்டே இருக்கணும் போல. இந்த பையன் தாங்க அந்த திருட்டு பையன், லப்பர் பேண்டை திருடி தின்ன பையன், முழுங்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேப்லெட் கொடுத்துருக்கோம், 2-3 days அவங்களுக்கு சரியாயிடும் அண்டு டயரியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்னன்னு. செரிமானம் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ சேட்டை, இவனை வச்சுக்கிட்டு கேமரா கூட ஒழுங்காக பிடிக்க முடியல. ஷேக் என் லக்கி, குட் பாய் குட் பாய் குட் பாய் லக்கி, சீட் சீட் லக்கி சீட் அம்மா நீர் லக்கி சீட் சீட் லக்கி சீட். அக்கா அவங்க கையில் பிஸ்கட் இல்லை, நல்லா சீட் உட்கார மாட்டேன், ஓடிட்டான். ரெண்டு பேருக்கும் பொறாமல் வரும். ஸோ ஒருத்தர் மடியில், எங்கள் அம்மா மடியில் லக்கியோ லாரோ யாரோ இருந்தாலும் இன்னொருத்தர் பார்த்து பொறாமப்படுவாங்க. லல்லுமா லல்லுக்கு இந்த மூக்கு கிட்டே பிங்க் கலரில் இருக்கும், அந்த குட்டியில் அவளுக்கு மூக்கு பிங்க்காக இருந்துச்சா. ஸோ இந்த இடத்துல மட்டும் பிங்க்காக இருக்கும். ஸோ இவன் கடிப்பான், இவன் கடிப்பாங்க. ஸோ திருட்டு பையன் ஃப்ராடு பையன், ஆ இதுக்குள்ள கடிக்கிறான் அடிக்கிறான் மிரட்டுவான். என்னை மிரட்டுவாங்க ரெண்டு பேரும், அதுக்கு ரீசன் எங்கள் அம்மா தான். இப்படி நல்லா தலையை சொரிஞ்சு விட்டோம்னா சுகமாக உட்காந்துருப்பாங்க. இந்த திருட்டு பையன் கடிப்பாங்க, எப்போ எப்படி வந்து கடிப்பான்னு தெரியாது. கையால் அடிப்பானா, நான் அப்படி அடிக்க வந்தேன்னா என்னையும் அடிப்பானா இவன். ரெண்டு பேரும் மிரட்டுவாங்க, ஏதாவது கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கல அப்படின்னா எண்ணெயை போட்டு மிரட்டுவாங்க. கொடுக்குறியா இல்லையாடி அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. ஓவர் செல்லும் யா லக்கீலாரோட ப்ரைஸர் ரொம்ப பேர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்னு. ஒரு வழியாக சொல்லிட்டேன் லக்கீராவோட ப்ரைஸு. பட் அவங்களோட அவங்கள வாங்கின ப்ரைஸை விட அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அதிகம்தான். ஸோ அவங்க 1 cake வாங்கினேன், ரெண்டு பேர் சேர்த்தே 1 cake. பட் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வேக்சினேஷனுக்கு மட்டுமே 5 cake கிட்ட வந்துச்சு. பட் அவங்களுக்கு வீக்லி எப்படியும் ஒரு நீங்கள் 3-4
300-400 நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பப்பி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னா மட்டும் வாங்குங்க. ஏன்னா நம்மளை நம்பி வரவங்க அவங்கள நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு. ஸோ பப்பீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரூ லவ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பப்பீஸ் ஜெனரல் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்கள நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம மட்டும்தான் உலகம். இந்த வீடு தான் இப்போதைக்கு லக்கி லாராவோட உலகமே. ஏன்னா பப்பீஸோட உலகம் அப்படின்றது நம்மளோட வீடு நாம் மட்டும்தான். ஸோ ஒரு நாள்லாம் அப்பா வெளியில் போயிட்டு வரல, ஊருக்கு போயிருந்தாங்க. ஸோ 2 days ஒரு மாதிரி, 1 day ஃபுல்லாக வீட்டுக்கு வரல அப்படின்றனால ஸோ சோகமாக இருந்தாங்க. நம்ம இல்லை அப்படின்னா ரொம்ப சோகமாக இருப்பாங்க. ஸோ பப்பீஸ் அப்படின்றப்ப அவங்க வீட்டில் ஒரு சின்ன டாகாக நாங்கள் பார்க்கல. இவன் என் தம்பி, அவன் என் தங்கச்சி, அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். என்ன கொஞ்சம் சேட்டை மட்டும் ரொம்பவே ஓவர், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஓவர். ஸோ சார் இதுக்கோ சுற்றிட்டு இருக்காரு. லல்லு லல்லு தங்கோ சிரிக்கிறாயா? லல்லு கடிச்சு வச்சிடாதடி அக்காவை. லல்லு ஷேகேன் ஷேகேன், குட் கேர்ள். இந்த கை நோ 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 நோ, இந்த கை இந்த கை நோ. அடே நீ ஏண்டா, அவன் ரப்பர் பேண்ட்லேயே குறியா இருக்காமா? 2-3 ரப்பர் பேண்ட் காணாமல் போனதுக்கு இவன் தான் காரணமாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ 2-3 ரப்பர் பேண்ட் வேறு காணாமல் இருக்கா, அதுக்கு காரணம் இவன் தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியலை. ஸோ 2-3 days சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ லாரா போய் இங்கே தூங்கிட்டா. ஸோ லாராவுக்கு தூக்கம் தான் நல்ல பிள்ளை, அவள் வந்து ரொம்ப குட் கேர்ள். ஸோ அவள் இங்கே தான் படுப்பாள், இவள் தான் இதுதான் அவங்களோட ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தூங்குவாங்க. ஸோ லாராவுக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா ஸோ இந்த ஸ்டெப்ஸில் வந்து படுப்பாள், இல்லைன்னா அங்கே போயிடுவாள். ஸோ மேக்ஸிமம் அங்கே தான் போய் தூங்குவாள். லக்கி மட்டும்தான், அந்த பையன் மட்டும்தாங்க வீட்டுக்குள்ளேயே தீர்கிறது, சேட்டை பண்ணுறது, எது கீழே மண் கல் லப்பர் பேண்டு எல்லாம் திங்கிறது இந்த பையன்தான். இந்த திருட்டு பையன் ஒருத்தன் தான், சேட்டைக்கார பையன். அதே நேரத்தில் கேமரா தள்ளி இருடா, எதுக்குடா இப்போ கேமராவை தள்ளி விட்ட, உன்னை திட்டேன்னு தானே? ஸோ சரியான சேட்டை பார்த்தீங்களா, பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் கேமராவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். ஸோ லாரா இங்கே நின்றுட்டு ஒரு ரியாக்ஷன் விடுறா. லல்லு லாரா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே இருந்துக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் விடுறா லாரா. ஸோ நீங்கள் வந்து பப்பீஸ்க்கு பேர் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பப்பீஸை அவங்க பேர் வச்சு மட்டுமே கூப்பிடுங்க. பேர் வச்சு மட்டும்னு இல்லை, ஸோ அந்த பேரை அடிக்கடி அவங்கள சொல்லி 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 சொல்லும்போது தான் அவங்களுக்கு அந்த பேர் நம்ம பேர் தான் அப்படின்றது அவங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நான் லக்கி லக்கின்னு கூப்பிட்டா லக்கி திரும்புவான் பார்த்தீங்களா, சிரிப்போட. லல்லு லாரா, ஸோ எந்திரிச்சு பார்க்குறான். ஸோ லாரா அப்படின்னு சொல்லிட்டா அவள் எந்திரிச்சிருவான் பாப்பா. லல்லுமா என்னடி தூக்கம் வந்துருச்சா? தூக்கம் வந்துருச்சு லாராவுக்கு. சரி நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். டே லக்கி 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 என்னடா பண்ணுறேன்? ஸோ சாருக்கு வந்து வீட்டுக்குள்ளே தூங்கணும், அதுவும் இந்த நட்ட நடுவில் ஹாலில் தூங்கணும், சாரோட ஆசை அது. மேடம் வந்து லக்கி லாரா வந்து கரெக்டாக அவளோட பிளேஸில் இருப்பாள், லக்கி மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அதுவும் இந்த இடத்துல பெட் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா ஓவர் குசியாகி ஆட்டம் போட்டு அந்த தலைவாணியெலாம் பிச்சு போட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து நல்லா ஆட்டம் போட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கார். ஸோ அதனால் சார் வந்து கொஞ்சம் உட்காந்துருக்காப்புல, இல்லைன்னா நம்மளை இப்படி வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. யா நம்ம லக்கி லாரா பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்பீஸ்க்கு கர்ட் ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கர்ட் ரைஸ்லேயே நீங்கள் நல்லா புளிச்ச கேர்டு வந்து கொடுக்காதீங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கே பிடிக்காது. நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேர்டு மட்டும் கொடுங்க. ஸோ அதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் தயிர் சாதம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரைஸில் வந்து நிறைய கேர்டு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 1.5 பாக்கெட் 2 பாக்கெட் அந்த மாதிரி நாங்கள் பேக்கெட் தயிர் தான் ஊற்றுறோம். ஸோ வீட்டிலே நாங்கள் கேர்டு வச்சாலும் அந்த கேர்டு வந்து டேஸ்ட்டு பேக்கெட் தயிர் அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு பிரிக்க மாட்டேங்குது. அதனால மேக்ஸிமம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பேக்கெட் கேர்டு தான் கொடுக்கணும். ஸோ லக்கி இப்போ தூங்கியாச்சு. அவங்கள பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் உங்களை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. யா ஓகே நம்ம இப்போ கிளம்பலாம். ஸோ பார்த்தீங்களா நான் எந்திரிச்சு வந்தோன்னே இங்கே வந்துட்டான். ஸோ ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் எந்திரிச்சுவாங்க. எந்திரிச்சு பார்த்துட்டு ஸோ சரி நம்ம அக்கா தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா லாரா படுத்துருவா. ஸோ இந்த லக்கி மட்டும் நான் எங்கிட்டு போனாலும் அங்கிட்டு வந்துகிட்டே இருப்பான். ஸோ இப்போ என் ரூமுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், கதவை ஓப்பன் பண்ணினா போதும். நீ
நோ 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 நோ, இது அக்கா ரூம் வரக்கூடாது. ஸோ இந்த ரூம்குள்ளே போகணுன்னு வாங்க. ஸோ அதில் நான் வந்து என்னோடய ட்ராயிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன் கீழே. ஸோ அதனால் மேக்ஸிமம் விடமாட்டேன். அண்ட் அவங்களுக்காகவே நான் கீழ் ஸ்லாப் வந்து முக்கால்வாசி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ 1 மந்த்தாக அப்படி தான் இருக்குது. அப்படி இருந்தே தலையில் இருந்த லப்பர் பேண்டை இவன் கவ்வி முழுங்கி இல்லாத அட்டுளியம் பண்ணுறான். முடிஞ்ச அளவுக்கு பப்பியை நல்லா சேஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ பப்பீஸ் முழுக்க முழுக்க நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம பொறுப்பு தான், அவங்க நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். பப்பீஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கி அவங்கள வளங்க, அதுதான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு. நான் பப்பி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து பப்பீஸ் எப்படி வளர்க்குறது என்ன ஏதுன்னு அடிக்கடி நான் பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு திடீர்னு தான் சர்ப்ரைஸாக தான் ரொம்ப லக்கிலாம் வந்தான். சொல்லப்போனால் அப்பா வந்து திடீர்னு கொண்டு வந்து சர்ப்ரைஸ் மாதிரி தான் கொடுத்தாங்க. திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி வந்தால் வேணால் லக்கி. ஸோ லக்காக ஒரு லக் மாதிரி வந்தால் வேணால் லக்கி. அதனால அவனுக்கு லக்கின்னு நான் பேர் வச்சேன். ஸோ அவனுக்கு பேராக ஒரு நேம் யோசிச்சப்போ தான் லாரா அப்படின்ற நேம் எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படியே வச்சிட்டோம் லக்கி லாரா. ஸோ நேம் வந்து நாங்கள் ஆன்லைனில் அதில் இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோம். பட் எங்களுக்கு மனசில் தோணுனது டக்குன்னு நமக்கு மனசில் தோணும் அந்த பேர் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வச்சிட்டோம் லக்கி லாரான்னு. ஸோ லக்கி லாரா பற்றி அவங்க வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லியாச்சு. லக்கி வந்து ஒரு 21 days 3 weeks பப்பியாக வந்தான். லாரா ஒரு 4 weeks பப்பியாக வந்தாள். லக்கி வந்து ஒரு 4-5 days கழித்து தான் வந்தான். ஸோ இதான் லக்கி லாரா. வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். யா ஓகே, நான் இப்போ கிளம்புறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் ஏதாவது ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யா ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். டாடா, பை பை, சி யூ.